Hello friends, welcome. Welcome to Seroni's Designs. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிளவுஸ் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு போட் நெக் வரைஞ்சிருக்கோம் அண்ட் கீழே வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு நெக்லைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக் நமக்கு வந்து நெக் டெப்த் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு அந்த சைஸ்க்கு வந்து நம்ம வி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பிளவுஸ் கலர்லேயே இருக்க ஒரு நெட் ஃபேப்ரிக் தான். இதை வந்து இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் வந்து நம்ம டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து எப்படி நம்ம அந்த ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம் இருக்குல்லையே, அதோட இன்னர் ரிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தரையில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்னர் ரிங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக்கை விரிச்சுக்கணும். ஸோ அந்த நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம நெட் க்ளாத்தை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போடலாம், இன்னொன்று வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு அடியிலையும் போடலாம். ஸோ நம்ம பண்ண போகிற அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் அண்ட் நெட் ஃபேப்ரிக்கோடும் சேர்ந்து வர ஒரு டிசைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் சேர்ந்து கவர் பண்ணி ஒரு டிசைன் வந்து நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த நெட் க்ளாத்தை வந்து அடியில் போட்டுக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட் க்ளாத்தை மேலே விரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை விரிச்சுக்கணும். ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம நெக்லைனில் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஃப்ரேமில் செட் பண்ணி கொடுத்துட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவுட்டர் ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே போட்டு அதை ஃப்ரேம் பண்ணிடணும். ஸோ அவுட்டர் ரிங்கை நல்லா டைட்டாக வச்சு அதை வந்து ஃபுல்லாக டைட் கொடுத்து நல்லா ஃப்ரேம் பண்ணிடணும். ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமாக அப்படியே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்ம நெட் க்ளாத்து அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஸோ அது ரெண்டையும் சேர்ந்தபடி தான் நம்ம இழுக்கணும். ஸோ ஒரு ஒரு க்ளாத்தாக வந்து இழுக்காமல் நம்ம ரெண்டு க்ளாத்தையும் சேர்ந்து தான் நம்ம டைட் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம நெட் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் க்ளோஸராக அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ தனித்தனியாக ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு ஃபேப்ரிக்கும் சேர்த்து தான் இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைட் இல்லாமல் நல்லா சுருக்கம் இல்லாமல் நம்ம இழுத்து கொடுத்துக்கணும். இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு நம்ம ஸ்விங் த்ரெட், நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்பர் 14 டூலிப் நெடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம டிசைன் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்டிச் வந்து மாறும். நம்ம டிசைன் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்லும் நெட் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டிச் ஆக்சுவலாக வந்து விசிபிளாக தெரியக்கூடாது. ஸோ அதனால் நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் நம்ம இந்த கலர்லேயே ப்ளவுஸ் கலர்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு த்ரெட் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதே வந்து நம்ம டிசைன் மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு லைன் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அந்த லைன் முடிச்சுட்டு அதே த்ரெட்டு தான், அதே த்ரெட்டை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் நம்பர் 14 டூலிப் நெடில் எடுத்துட்டேன். ஆனால் வந்து நம்ம 23 or 24 நெடில் வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிங்கிள் லைன் தான் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம செயின் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டூலிப் நெடில் 23 or 24 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம நெடில் வந்து மேலே எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சுங்கிறது நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டே வரணும். ஸோ ஏன்னா நம்ம நெட் ஃபேப்ரிக் வந்து பிரிஞ்சு வராது, நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து பிரியும் இல்லையா. ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக் தான் நம்ம இப்போ கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்காக கீழே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் நம்ம நெட் க்ளாத்தை வந்து கொஞ்சம் டைட்டாக கீழே இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம டூலிப் நெடில் மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் விட்டோம் அப்படின்னா ஒரு ஹோல் வந்து கிடைக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் விட்டோம்னா ஹோல் மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம சிசர்ஸோ கட்டரோ யூஸ் பண்ணி உள்ளே கொடுத்து ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஹோல் பண்ணிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிசர்ஸை வச்சு கட் பண்ணி கொடுக்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். கீழே இருக்க நெட் ஃபேப்ரிக் வந்து அப்படியே தான் இருக்க போது, நம்ம டிசைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம நெட் ஃபேப்ரிக்கை வந்து அடியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப வந்து நம்ம சிசர்ஸை உள்ளே விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கணும் ஓரத்தில். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப்போட ஜாயின் இருக்கு இல்லையா, நம்ம போட்னைக்கும் இந்த வி ஷேப்பும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாத்தும் நெட்டும் வந்து ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டூலிப் நெட்டில் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் உள்ளே விட்டு எடுத்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸ்க்கு வருமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் நம்ம நெட்டில் உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு அந்த மேலே இருக்க ஃபேப்ரிக்கை மட்டும் லைட்டாக கட் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ அப்படி கட் ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பிசரை சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணிங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த வி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இதில் சிசர்ஸும் வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருக்கணும். அதோடைய அதோடய எண்டு வந்து கொஞ்சம் பிளெண்டராக இருக்க மாதிரியான சிசர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெட்டுக்குள்ளே நம்ம சிசர் வந்து இறங்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைன் தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பட் இது வந்து நம்ம ரிப்பீட்டட் பேட்டர்னில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த டிசைன் வந்து நம்ம எடுத்துட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ நம்ம நெடில், நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் ஸ்விங் நெடில் இருக்கும் இல்லையா, அந்த நெடில் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து உள்ளே போட்டுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் ஷீட்டோ இல்லைனா வந்து பில்லோ ஒரு குஷன் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பேஸ் வந்து இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்டை வச்சு ஹோல் போடணும். ஸோ அப்படி நம்ம ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்ம நெடில் வந்து நல்லா உள்ளே இறங்கும். ஸோ ஹோல் வந்து நீட்டாக நல்லா கிடைக்கும். ஸோ பக்கம் பக்கமாக இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த டிசைனை வந்து இது மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சாக் பவுடர் இருக்கு இல்லையா, நல்ல ஃபைனான சாக் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் கிளாத் எல்லாம் வச்சு ஒரு மூட்டை மாதிரி செஞ்சு துணி நம்ம வச்சு கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் காட்டன் கிளாத்ஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கட்டி வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம பனியன் கிளாத் மாதிரி இருக்கும்ல காட்டனில், ஸோ அந்த கிளாத்தை கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு டிசைன் எங்கே வேணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம கெரோசினோ இல்லை வேறு எதுவுமே நம்ம கலக்கலை, ஜஸ்ட்டு வந்து அந்த பவுடரை அப்படியே தொட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மேலே அது மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பவுடர் வந்து கீழே இறங்கி நமக்கு அந்த டிசைன் வந்து ட்ரேஸ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் வச்சுட்டு இதில் நம்ம டிசைன் வந்து பாதி வந்து நெட்டுக்கு போகணும், நெட்டுக்குள்ளே இருக்கணும், பாதி டிசைன் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஹோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பவுடரை தொட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து ட்ரேஸ் ஆகிரும். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால அப்படியே மேலே மேலே வச்சுட்டே போகலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெட் ஃபேப்ரிக்லேயும் அதாவது நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கார்பன் ஷீட் வச்சு அப்புறம் நம்ம டிசைனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம் வந்து லூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெட் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் விழுகும், ஏன்னா அந்த பவுடர் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த இதை வந்து நம்ம டார்க்கன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம ஒயிட் பென்சில் வச்சு அது மேலே வந்து கொஞ்சம் வரைஞ்சி கொடுத்துக்கலாம். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ரொம்ப குயிக்காக ஒர்க் பண்ணிடலாம், ஒரு 1 or 2 days நம்ம டிசைன் வந்து முடிச்சுருவோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே வந்து ஒயிட் பென்சில் வரைய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுவே வந்து இருக்கும் ஒரு 1 or 2 days மேலே நமக்கு அந்த டிசைன் வந்து அழியாமல் தான் இருக்கும். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு இருக்கும், அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் பென்சில் வச்சு வரைஞ்சி கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நம்ம டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது வந்து நம்ம புட்டாக ட்ரேஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த ட்ரேசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கெரோசின் இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நம்ம பவுடரே நம்ம அப்படியே போட்டு இது பண்ணால் ட்ரேஸ் ஆயிரும். டால்கம் பவுடர் கூட அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, பட் நானும் அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.